their contribution towards the improvement of cooperative movement, especially in the field of agriculture and in other areas. So thank you very much for inviting me today. විවිධ රටවල් කරන රටවල් හතක් මේ සඳහා සම්බන්ධ වෙලා ජපානයේ මේ තායිලන්තේ ඉන්දියාව නේපාල වගේ රටවල් ගිය අවුරුද්දේ ඉන්දියාවේ කරා මේ අවුරුද්දේ අපි ලංකාවේ කරා ඒ වගේ රටින් රටට මේ වැඩසටහන ප්‍රචාර කිරීමට පාත් වෙනවා මේකේ මෙම්බර් කෙනෙක් අපේ මේ NEDAC සංවිධානයේ ක්‍රයිම් ප්‍රතිකාරමික සංවිධානවල සමාජික විදිහට යූත් එස් එක සම්බන්ධ වුණා අද එතුමන්ල තමයි මේක සංවිධානය කිරීමට මූලිකත්වයේ ගන්න. එතන එකේ විශේෂයෙන් තාරුණ්‍ය සඳහා හොඳ දැනුවත් කිරීම, ඒ වගේම මේ අයගේ තාක්ෂණික දැනුම වර්ධනය කිරීම, ඒ වගේම කෘෂි කාර්මික කාර්මික දැනුම වැඩි කිරීම මේ අනුව අපි ඒ අයව යොමු කරනවා විවිධ රැකියා සඳහා ඒ සඳහා අවශ්‍ය මූලික පුහුණු ලබා දෙනවා. විවිධ පුහුණු, ඒ වගේම තාක්ෂණික හුවමාරු, ඒ වගේම අපේ නිෂ්පාදනය ගුණ කිරි නිෂ්පාදනය කරනවා අමෝ සංවිධානයේ ගුණ මේ පොහොර සංවිධානය තියෙනවා ඉපෝ ඉපෝ කියලා ඒ වගේ සංවිධානත් එක්ක සම්බන්ධ වෙන්න හදනවා අපේ රටත් ඒ රටවල නිෂ්පාදන හුවමාරු කරගෙන අඩු මිලට සාමාජික ජනතාවට අවශ්‍ය පුහුණු අවශ්‍ය භාණ්ඩ අඩුපාඩු ඒ වගේ පුහුණු වීමක්ස්පොඩි சேர்மன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அந்த டைம்ல அந்தந்த மினிஸ்ட்ரி செக்ரட்டரிஸும் இந்த இவெண்ட்ல கலந்து கொண்டிருக்கிறாங்க இது வந்துட்டு இலங்கையை பொறுத்தவரையில் இந்த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டை உலக நாடுகளில் எப்படி செய்கிறாங்கன்ற ஒரு துணிப்பு எக்ஸிகூட்டிவ் மீட்டிங்கில் எல்லாருக்கும் விளங்கப்படுத்திருக்கிறோம் அது இவர் நான் நினைக்கிறபடி இந்த இலங்கையில் உள்ள கோஆப்ரேட்டிவ் எல்லாம் உலக நாடுகளோட ஒரு தொடர்பு அந்நியமாக பழகக்கூடிய வாய்ப்புண்டு இந்த எக்ஸிகூட்டிவ் மீட்டிங்கில் இப்போ எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவங்களுக்கு இடையிலான ஒரு தொடர்புகளையும் அவர்கள் இப்போது அவர் பிலிப்பைன்ஸில் நடக்க வேண்டியது என்னடா வேண்டுகோள் கொழும்பில் நடக்கிறது கலந்து கொள்கிற இந்தியாவில் பிரபலியம் வாய்ந்த கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் எக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் இந்த ஒவ்வொரு மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவங்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறாங்க இது இவங்க இந்த இலங்கையில் நடக்கின்ற அந்த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டை பார்த்து எங்களுக்கு அந்த கோஆப்ரேட்டிவ் இந்த ஒரு சிஸ்டம் ஒன்று இந்த நெடக்கில் இருக்குது அதை கூட இங்குள்ள பொருட்களை இந்தியாவுக்கு அந்த ஏசியா பெசிபிக் நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவும் அதே நேரத்தில் அந்த நாடுகளிலிருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பையும் இந்த நெடக்கு கூட செய்யலாம்